இவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடிவுரைந்து அற்று. வணக்கம், ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் விளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வந்து இப்ப எல்லா பக்கமே வந்து ஃபிஷ் தெரப்பி, ஃபிஷ் பெடிக்யூர், ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லிட்டு வந்து எல்லா பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாலுக்கெல்லாம் போனா வந்து நம்ம பார்ப்போம், எல்லாம் லைனா உட்காந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்க்குள்ள கால் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபிஷ் பெடிக்யூரை பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிஷ் ஸ்பா தெரப்பி பத்தி வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வந்து இந்த தெரப்பியில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் கரெக்டு, இதுதான் நீங்க பண்ணணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த ஃபிஷ் தெரப்பியில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிற சில கருத்துக்களை வந்து உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ எல்லா மாலிலையுமே வந்து இது இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களும் வந்து கால் உள்ளே விடுறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் அலோவ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து இன்னைக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஃபிஷ் பெடிக்யூரோட வந்து பாசிட்டிவ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் பெடிக்யூருக்கு வந்து யூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷோட நேம் வந்து காரா ரூஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இது பெட் நேம் வந்து டாக்டர் ஃபிஷ். பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பண்ணோம்னா நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது பண்ணுறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்ன, இது ஃபிஷ் பெடிக்யூரை பற்றி சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, எனக்கு வந்து கால் உள்ளே விட்டுட்டு வெளியே விட்டோன்னு எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்கன்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெத் ஸ்கின்னு வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே கால் வச்சுருந்து எடுக்கிறப்ப கால் வந்து நல்லா ஸ்மூத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். நெகட்டிவ் என்னன்னா, நம்ம நீங்களே வந்து மாலில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல கால் விட்டுட்டு போயிருப்பாரு, நம்ம போவோம், நெக்ஸ்ட் நம்ம அதே ஃபிஷ் டேங்க்குள்ளே கால் உள்ளே வச்சுட்டு உட்காந்துருப்போம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே தண்ணியில் வந்து நிறைய பேர் கால் வைக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி மாத்துறாங்க, ஓகே. ஆனால் வந்து அந்த ஒரு நாளில் எவ்வளோ பேர் உள்ளே வந்து கால் வைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த தண்ணி, ஒரே தண்ணியில் வந்து எல்லாரும் கால் வந்து நம்ம உள்ளே விட்டு இது பண்ணுறது வந்து இது எப்படி ஹைஜீனிக்கா என்னங்கிறது தான் வந்து இதுல ஒரு டவுட்டா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம் அவங்க காலில், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து இதுக்குள்ள வந்து கால் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம உள்ள விடுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து, ஒருவேளை நம்ம கால்லேயும் வந்து லைட்டாக வந்து ஏதாவது கிராக் அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லை வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரம் வந்து வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த தண்ணியில் கால் வைக்கிறப்ப வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சிலருக்கு ஆகிருக்குங்கிறது வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் ஆறு குளங்கள்ல போய் வந்து காலை விட்டுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஃபிஷ் எல்லாம் வந்து காலை வந்து அப்படி இதே மாதிரி தான் வந்து நிப்பிள் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஓடுற தண்ணி, ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து நமக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒருவேளை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதில் கால் விடுறப்ப வந்து நமக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெகட்டிவ் இருக்குது, அப்போ நம்ம இது பண்ணவே கூடாதான்னு கேட்பீங்க. இப்போ என்னென்னா வந்து இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இப்போ நம்ம ஓகே இந்த ஃபிஷ் தெரபி பண்ணணும், ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணணும்னா நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணா நமக்கு பாதுகாப்பா இருக்குங்கறதும் உங்களுக்கு இதுக்கு வந்து ரெமெடியும் நான் சொல்றேன். ஓகேங்களா, வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பண்ண போறோம், இந்த ஃபிஷ் பெடிக்யூர் பண்ண போறோம், இப்போ ஒரு மாலுக்கே போறீங்க, நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட இப்போ இந்த டேங்க்குள்ள இருக்க தண்ணி மாத்திட்டு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து போட முடியுமான்னு கேளுங்க. அப்படி தண்ணி ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு பண்ணினீங்கன்னா ஓகே சூப்பரா இருக்கும், இந்த ஃபிஷ் தெரப்பி பண்ணனா வந்து எனக்கு இந்த ஸ்கின்னு நோய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கால் உள்ள வச்சிங்கன்னா இது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஃபிஷ் பெடிக்யூர் வந்து பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம இது பண்றோம், ஓகே. ஆனா அது ரிலாக்ஸ்டா இருக்குது வேற மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது, அதுவும் முக்கியம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் அது பாதிக்கப்படுறது நம்ம தான்.
ஓகே, நமக்கு வந்து அந்த ஃபிஷ் தெரப்பி பார்த்துட்டு உடனே பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே கொஞ்சம் இந்த அவேர்னஸ் மட்டும் இருக்கணும் உங்களுக்கு. இது இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஃபிஷ் பெடிக்யூர் எல்லா மால்ல எல்லா பக்கம் வந்து இருக்கு. நீங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது வந்து கேட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஸ்பா தெரப்பி பத்தி வந்து நான் எல்லாம் வந்து தேடி எல்லா பக்கம் இருந்து எடுத்த தகவல்கள்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.